ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜீரோல இருந்து பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியா மாறின கிராக்ஸ் பிராண்டை பத்தி. என்ன பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும் அப்படிங்கிற டைலாக் இந்த கிராக்ஸ் பிராண்டுக்கு பக்காவா செட் ஆகும். கிராக்ஸ் தான் இப்ப எல்லா இடத்துலயுமே ட்ரெண்டிங்கா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஆடு, டிவி ஆட்ஸ், ப்ரமோஷன்ஸ்னு எல்லா செலிபிரிட்டிஸும் தன்னோட கஸ்டமைசேஷனுக்கு ஏத்த மாதிரி கிராக்ஸ் டிசைன் பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கிராக்ஸ்ல என்னதான் இருக்கு? கிராக்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு செப்பல் தான். பெல்ட் வச்ச செப்பல், ஷூஸ், ஸ்னீக்கர் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ண ஒரு வகையான செருப்பு தான் இந்த கிராக்ஸ். பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கிராக்ஸ் அப்படிங்கிறது தனி பிராண்டாவே இயங்கிட்டு இருக்கு. பட் ஒரு காலத்துல மக்களால ரொம்ப வெறுக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த கிராக்ஸ். எப்படி இது எல்லாரும் திரும்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க? இன்னைக்கு கோடிக்கணக்கில் கிராக்ஸ் எப்படி வருமானம் பாக்குறாங்க? என்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மக்களால ரொம்ப வெறுக்கப்பட்ட ப்ராடக்ட் பிளஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பின ப்ராடக்ட் தான் இந்த கிராக்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கிராக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை பெரியவங்களுக்குமே கிரியேட்டிவா டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஆரம்பத்துல வெறுத்த ப்ராடக்ட் இன்னைக்கு வாவ் சூப்பர் கூல்னு ஏன் ஃபீல் ஆகுது? இந்த கதை எங்க ஆரம்பிச்சது? இந்த கிராக்ஸ் பிசினஸோட ஆரம்பம் படகுல ஆரம்பிச்சது. படகுலையா? எப்படி? ஸ்காட், லிண்டன், ஜார்ஜ் இந்த மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மூணு பேரும் ஏர்லி 2000 பீரியட்ல போட்ல கரீபியன் சீல சும்மா வெக்கேஷனுக்காக பயணிச்சுட்டு இருந்தாங்க. கிராஸ் லைட் அப்படின்னு சொல்லப்படுற திக்கான ஃபோம்ல போட்ல போறதுக்குன்னே ஸ்பெஷலான செப்பலை டிசைன் பண்ணிருந்தாங்க. அந்த பயணத்திலேயே அவங்க இந்த செப்பலை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் திரும்ப அமெரிக்காவுக்கு வந்ததும் பக்காவா பிளான் பண்ணி இந்த கிராக்ஸை வச்சு பிசினஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிராக்ஸுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸா ஆரம்பிச்சாங்க. 2002 நடந்த இன்டர்நேஷனல் போட் ஷோல முதன் முதலா இந்த கிராக்ஸ் பிசினஸ அவங்க வெளிப்படுத்துறாங்க. நார்மல் வேர் மாதிரி இல்லாம போட்ல போறதுக்குன்னே ஸ்பெஷலான போட் ஷூ அப்படின்னு தான் இதை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவே சூப்பரா சேலும் ஆச்சு. 2004 எல்லா ரைட்ஸும் இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க. மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ரைட்ஸ சீல் பண்ணாங்க. போட்டிங் ஷூவா இருக்கிறதுனால கிராக்ஸோட டிசைன் கம்ஃபர்டபுளா இருந்தது. பிளஸ் கிளீன் பண்றதுக்கும் இது ஈஸியா இருந்துச்சு. சோ இப்ப யாரெல்லாம் அதிகமா ஷூஸ் யூஸ் பண்றாங்களோ, யாருக்கெல்லாம் ஷூவை கிளீன் பண்ணி போட வேண்டிய சூழல் அதிகமா இருக்கோ, அவங்க கண்ணெல்லாம் இந்த கிராக்ஸ் பட ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறவங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஷூவும் வேணும், பிளஸ் அடிக்கடி அதை கிளீன் பண்ணாத மாதிரியுமே அதை இருக்கணும். ரொம்ப கம்ஃபர்டபுளான சூப்பர் ஷூவை தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிராக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே இது என்ன ஷூ, நல்லாவே இல்ல, பாக்கவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் நினைச்சாங்க. நல்லாவே இல்லாத ப்ராடக்ட்னு பேர் வாங்கினதாலதான் இந்த கிராக்ஸ் இப்ப வேகமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னும் தன்னை வெறுக்கக்கூடிய ஆளுங்களை தான் அதிகமா இதை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு கிராக்ஸ் பிராண்ட் சொல்றாங்க. 2007 கிராக்ஸ் எலிமினேட் பண்றதுக்காகவே சில பிளாக்ஸ் எல்லாம் செய்யப்பட்டுச்சு. 2010 டைம் மேகசின் வெளியிட்ட 50 வர்ஸ்ட் இன்வென்ஷன் லிஸ்ட்ல இந்த கிராக்ஸ் ஒன்னா இருந்தது. ஆனா கடைசி 6 வருடங்கள்ல எல்லாராலையுமே வெறுக்கப்பட்ட இந்த கிராக்ஸ் எல்லாருக்கணக்கும் சூப்பரான ப்ராடக்டா தெரிய ஆரம்பிக்குது. ஃபேஷனபிளா இந்த கிராக்ஸ மாத்த ஆரம்பிச்சாங்க. கிராக்ஸ்ல இருக்க ஹோல்ஸ தனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தனக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ், பின்ஸ் இதெல்லாத்தையும் மாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சும்மா எல்லாரும் ஈஸி டு கிளீன் அப்படிங்கறதால யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் ஒரு ஸ்ட்ரீட் வேரா மாறுச்சு. 2018 ஏ லைஃபோட கொலாப் பண்ணி மூணு புது மாடல்ஸ் மார்க்கெட்ல இறக்குறாங்க. த ஆர்ட், ஸ்போர்ட், கிளாசிக் கிளாக் இதுதான் அந்த மூணு புது மாடல்ஸ். அப்படியே ஜென்சியா அட்ராக்ட் பண்ற மாதிரி பாப் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி கிராக்ஸையும் டிசைன் பண்ணாங்க. சோ ஜென்சி எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. இங்க மிகப்பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னா, மத்த கொலாப்ல அவங்க பண்ண சேல்ஸை விட ஸ்ட்ரீட் வேருக்கு தான் செம்ம லாபம் வந்திருக்கு. பிளஸ் அதுதான் கிராக்ஸோட பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்லயுமே இருந்திருக்கு. போட்டிங்காக பண்ணப்பட்ட இந்த கிராக்ஸ் அங்க வித்ததை விட ஸ்ட்ரீட் வேரா தான் அதிகமா விற்கப்பட்டுச்சு. ஜஸ்டின் பீபர், நிக்கி மினாஜ் இப்படி பாப் கல்ச்சருக்கு ஃபேமான ஆளுங்க கிராக்ஸ போட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த கிராக்ஸ பாப் கல்ச்சர் மூட்ல போட ஆரம்பிச்சாங்க. இப்படியே கிராக்ஸோட க்ரோத் வளர்ந்துகிட்டே போகுது. COVID-19 தாக்கம் ஏற்படுது. இங்கேயும் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கொரோனாலயுமே கிராக்ஸ் சூப்பரா ஓடுது. எல்லாரும் பேண்டமிக்ல வீட்டுல மாட்டிட்டாங்க. சோ நீங்க இந்த கிராக்ஸ வீட்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே ஷாப்ஸ் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இது மறுபடியுமே பாப்புலர் ஆக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் அட்வான்ஸ்டா நீங்களே கிராக்ஸ டிசைனும் பண்ணிக்கலாம்னு கிராஃப்டிங்க உள்ள கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆன்டிக் மாடல், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்களே டிசைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பில்லியன் டாலர்ஸ் கணக்குல கிராக்ஸ் லாபம் பார்த்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல போட்டிங்காக உருவாக்கி, அப்புறம் குழந்தைகளுக்குன்னு உருவாக்கி, அப்படியே படிப்படியா போறப்போ இதுக்கு வெறுப்பு அதிகமாகி கிராக்ஸ் பிராண்ட் சம வீழ்ச்சியை பார்த்துச்சு. ஆனா திடீர்னு எல்லாராலையும் விரும்பப்பட்டு வாங்கப்படுது. இதெல்லாம் சும்மா அதிர்ஷ்டத்தினால மட்டும் நடக்கல. கிராக்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ண பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னாலதான் இது நடந்திருக்கு. முதல்ல ரொம்ப கேவலமான ஷூன்னு பேர் வாங்கின இந்த கிராக்ஸ் பிராண்ட் ஆரம்பத்துல எப்படி டிசைன் பண்ணப்பட்டுச்சு? ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ கவர் பண்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டுச்சு. அதாவது ஜஸ்ட் போட்டிங் போற ஆடியன்ஸுக்கு மட்டும். தன்னோட பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சு உண்மையா அவங்க இருந்தாங்க, ஆடியன்ஸுக்கும் உண்மையா இருந்தாங்க. அதனாலதான் நல்லா பரவ இது ஆரம்பிச்சது.
எதிர்பார்க்காத ஆடியன்ஸையும் ரீச் பண்ண ஆரம்பிச்சது. பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம் அழகா மாறிதான் எல்லாரையும் திரும்ப மயக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லங்கிறத கிராக்ஸ் இங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பிடிக்காம இருந்த சில விஷயங்கள் அப்படியே அது இருக்க மாதிரியே மத்த எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். பொறுமையும் சில முக்கியமான யுக்திகளும் தான் இதுக்கு தேவைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், கெட்டதுலயுமே ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கறது இந்த கிராக்ஸ் பிராண்டை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நோ பப்ளிசிட்டி இஸ் பேட் பப்ளிசிட்டின்னு, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ரொம்ப கேவலமான பிராண்டுன்னு நெகட்டிவா தான் கிராக்ஸ் பரவச்சு, ஆனாலும் பரவச்சுல்ல கொஞ்ச நாள்லயே கிராக்ஸ் எவ்வளவு கம்ஃபர்டபுள்னு நிறைய பேருக்கு புரிய வந்து அது திரும்பி பாசிட்டிவா மாறுச்சு. பட் யோசிச்சு பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை கிராக்ஸ் சுத்தமா அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வைங்களேன், அப்ப அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த உடனேயே அந்த பிராண்டே அழிஞ்சு போயிருக்கும். சோ இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, உங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். முதல்ல அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு அது இருந்துட்டா அந்த ஃபேமை வச்சே சில யுக்திகளை யூஸ் பண்ணி அந்த நல்ல ப்ராடக்டா மாத்தி உங்களால சேல் பண்ண முடியும். அதே டைம்ல மக்களோட கருத்துக்களையுமே நீங்க எடுத்துக்கணும். கிராக்ஸ் நெகட்டிவான பிராண்டா தான் ஃபேம் ஆச்சு, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் டிசைனை மாத்தி வித்தியாசமான மார்க்கெட்டிங் பண்ணி அதோட யூசேஜ தெளிவா விளக்கி நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கங்கடான்னு சொல்லி சூப்பரான பிராண்டா இன்னைக்கு செம்ம க்ரோத் அது பாத்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த கிராக்ஸ் சேல். ஆனா 2008ல எல்லாரும் இந்த கிராக்ஸ வெறுக்கிறத ஒரு கொண்டாட்டமா பண்ணாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க, கம்பெனியை இழுத்து மூடுங்கப்பான்னு சொன்னாங்க. அந்த 2008 மட்டுமே கிராக்ஸ் கிட்டத்தட்ட $185 million லாஸ் ஆச்சு. மேனுபேக்சரிங், மார்க்கெட்டிங் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் கிட்டத்தட்ட 2000 வேலையாட்களை தூக்குனாங்க. முன்னாடி வெறும் $1 ஷேரு வருஷத்துக்கு $69 ரிட்டர்ன் கொடுத்துச்சு, ஆனா அது அப்படியே சரிஞ்சது. யாருமே இதை எதிர்பார்க்கல. கரெக்டா அடுத்த 10 கிட்டத்தட்ட 700 million பேர்ஸ் ஆஃப் கிராக்ஸ் உலகம் முழுக்க விற்கப்படும்னு. பெண் வாங்கின இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப ஷாக் ஆகுறாங்க, எப்படி இது நடந்துச்சுன்னு. லக்ஸரி ஃபேஷன் ஷோஸ்ல எல்லாம் கிராக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னுமே ஃபேம் ஆக்குனாங்க. இன்னைக்கு ஜென்சிக்கு மத்தியில இருக்க டாப் பிராண்ட் கிராக்ஸ் தான், லக்ஸரி பிராண்ட் கூட இதை சொல்லலாம். இப்படிதான் கிராக்ஸ் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போன வெக்கேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு $1 billion கம்பெனியா வளர்ந்து நிக்குது. சோ கிராக்ஸ் பிராண்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கலாம்னு ஒரு வாட்டி பாத்துடலாம். நம்பர் 1, இன்னோவேஷன். எல்லா வகையான செருப்புகளும் இருக்கு, ஆனா கிராக்ஸ் உள்ள வந்து இன்னோவேட்டிவா ஒரு டிசைனை உருவாக்கி கிராஸ் லைட் அப்படிங்கிற யூனிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி மொத்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியிலயுமே புது புரட்சியை உருவாக்குச்சு. சோ இன்னோவேட்டிவா ஒரு ப்ராடக்ட டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து மார்க்கெட்ல தனியா நிக்கணும். அடுத்து நம்பர் 2, கம்ஃபர்ட். கிராக்ஸ் எல்லா நேரமும் கம்ஃபர்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. இதை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இதுதான் கிராக்ஸ் பிராண்டோட சென்ட்ரல் செல்லிங் பாயிண்டா மாறுச்சு. இப்படி கம்ஃபர்ட்னு சொல்லிதான் ஆடியன்ஸை ஈர்த்து நிறைய கிராக்ஸ் வித்தாங்க. அடுத்து நம்பர் 3, டார்கெட் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிறது. குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் கிராக்ஸ் டார்கெட் பண்ணாங்க. போட்டிங் பண்றவங்க, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்க, இவங்க தான் மெயின் டார்கெட். சோ இப்படி ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, அவங்க எதை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சு பிராண்டை கட்டமைச்சாங்க. அது லேட்டரா எல்லாருக்குமே யூஸ் ஆக ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே டிசைனும் பண்ணாங்க. அடுத்து நம்பர் 4, ரெசிலியன்ஸ். நீ எவ்வளவு வேணா அடிடா, நான் திரும்ப எழுந்திருச்சு வருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கிராக்ஸ் கிட்ட இருந்தது. இதெல்லாம் ஒரு செருப்பாடான்னு நிறைய பேர் அசிங்கப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட கிராக்ஸ் மேல வெறுப்பு காட்டுறதையே கொண்டாட்டமா பண்ணாங்க. சம வீழ்ச்சிய பாத்துச்சு கிராக்ஸ், ஆனா திரும்ப எழுந்திருச்சாங்கல்ல, என்னோட விஷன் இதுதான்னு கிராக்ஸ் அவங்க பிராண்டுக்கும் அவங்க ஆடியன்ஸுக்கும் உண்மையா இருந்தாங்க. அதனாலதான் எல்லாருக்குமே அவங்க ப்ராடக்ட திரும்ப பிடிக்க வச்சாங்க. அடுத்து நம்பர் 5, அடாப்டபிலிட்டி. புது புது ஸ்டைல்ஸ் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அந்தந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்தாங்க. மத்த பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணாங்க, மார்க்கெட் டிமாண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி வளைச்சு கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே ஈஸியா அடாப்ட் ஆகி இன்னைக்கு பெரிய பிராண்டா வளர்ந்து நிக்கிறாங்க. அடுத்து நம்பர் 6, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்ப ட்ரெண்டே சோசியல் மீடியா தான், இதைதான் கிராக்ஸும் யூஸ் பண்ணாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு இப்ப இருக்க ட்ரெண்டி ஜெனரேஷனு கவர் பண்ற மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொடுத்து கஸ்டமர்ஸ கெயின் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்பர் 7, செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ். இப்ப எல்லாருமே செலிபிரிட்டி சொல்றதையும் இன்ஃபுளுசர் சொல்றதையும் அதிகம் நம்புறோம். சோ கிராக்ஸ் போக்கஸ் பண்ணது இப்ப இந்த ஜெனரேஷன் அதிகமா லைக் பண்ற செலிபிரிட்டிஸ் அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி செலிபிரிட்டிஸ் கூட பார்ட்னர்ஷிப் உருவாக்கி அவங்கள தன்னோட கிராக்ஸ போட வச்சு அதுதான்டா ஸ்டைல்னு நம்ப வச்சு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே தாம் பக்கம் கவர்ந்தாங்க. அடுத்து நம்பர் 8, குளோபல் எக்ஸ்பான்ஷன். கிராக்ஸ் தன்னோட பிசினஸ ஒரே இடத்தோட ஸ்டாப் பண்ணிக்கல, உலகம் முழுக்க பரப்புனாங்க. எல்லா கல்ச்சர்ஸுக்கும் ஏத்த மாதிரி தன்னோட கிராக்ஸ் ப்ராடக்ட் டிசைன் பண்ணாங்க. அடுத்து நம்பர் 9, டிடிசி ஸ்ட்ராட்டஜி, அதாவது டிரெக்ட் டு கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜி. சும்மா ஹோல்சேலா கடைகளுக்கு மட்டும் தன்னோட ப்ராடக்ட் சப்ளை பண்ணாம நேரடியா வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் ஆனாங்க. ஆன்லைன்லயும் சரி, அவங்க வச்சிருக்க ஓன் கம்பெனி ஸ்டோர்ஸ் மூலமாவும் சரி, நேரடியா வாங்கக்கூடிய மக்கள் கூட ஒன்னா கனெக்ட் ஆனாங்க. அதனாலதான் இந்த கிராக்ஸ் பிராண்ட் பக்கா கண்ட்ரோலோட இயங்குச்சு. அடுத்து நம்பர் 10, பிராண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல, அதை கடைசி வரை ஃபாலோ பண்றதுதான் பெருசு.
கன்சிஸ்டண்டா இருக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனா கிராக்ஸ் ஆரம்பத்துல இருந்தே அதே கன்சிஸ்டன்சியை இப்ப வரைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராண்டிங்கா இருக்கட்டும், தான் பண்ற ஒவ்வொரு டிசைனுக்கும் உண்மையா இருக்கிறதா இருக்கட்டும், கம்ஃபர்ட்டை மெயின் ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், வைப்ரன்ட் கலர்ஸை சூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கிராக்ஸ் கன்சிஸ்டண்டா இருக்காங்க இப்ப வரைக்குமே. இதுதான் அவங்க பிராண்டுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டிய, அதுவும் ஸ்ட்ராங்கான ஐடென்டிட்டியை உருவாக்கி இருக்கு. சோ ஜீரோல இருந்து ஹீரோவான இந்த கிராக்ஸ் பிராண்ட் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இவங்களோட சக்சஸ் ஸ்டோரியில இருந்து ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயமும் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்கும் பிடிச்சமானதா மாறும். இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் பொருந்தும் தான். கிராக்ஸ் பிராண்ட் மாதிரி எதுக்கும் சோர்ந்து போகாம எந்த சூழல்ல கீழே விழுந்தாலும் எழுந்துக்க பழகுங்க, கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். நீங்க இந்த கிராக்ஸ் ப்ராடக்ட்ஸ வாங்கிருக்கீங்களா? கிராக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.